இதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப தொடர்ச்சியாக இந்தியா என்னது, இந்தியா என்பது ஒரு மார்க்கெட், இந்தியா என்பது நாடு நினைக்கிறீங்களா? இந்தியா இஸ் நாட் எ நேஷன், இட்ஸ் எ மார்க்கெட். அவ்வளவுதான், உலக நாடுகள் அப்படிதான் பாக்குது. அது வெறும் வர்த்தகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பல ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல எந்த கருமத்தை கொண்டு வந்து வித்தாலும் வித்துரும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றான், டீ ரோசஸ், டீ பாக்கெட், இதுல என்னது டஸ்ட், டீ டஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு டஸ்ட் தான் கொடுத்துருக்கான். ஆனா விவசாயம் பண்ணி விளையுது, இங்கதான் டீ நல்ல உயர்தரமான டீ இலங்கையிலயும் தமிழ்நாட்டிலும் தான் விளையுது. அதெல்லாம் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிருது. அதோட மிச்சம் சொச்சம் டஸ்ட், அந்த டீ டஸ்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்டு குடிச்சிருக்கோம். உண்மை. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் உயர்தரமான பொருட்கள் தமிழர்களுக்கு, அது போக மிச்சம் தான் ஏற்றுமதி, அது போக மிச்சம் தான் ஏற்றுமதி. இதுதான் கொள்கை. ஒரு நாட்டை நேசிக்கிறோம் அப்படிதான் செய்வான். இப்ப எங்க வீட்டுல நல்லா சமையல் செய்யறோம், உடனே என்ன பண்ணுவான், நம்ம வீட்டுல முதல்ல சாப்பிடணும், நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மிச்சம். இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பொருளும் வெளிநாட்டுக்காக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணது. அதனால ஒரு பயன் இந்தியாவுக்கு கிடையாது. ஏன் கார் கம்பெனி அவனே அங்கே வச்சு பண்ண தெரியாதா? ஏன் கார் கம்பெனி கொண்டு வந்து தமிழ்நாட்டை சென்னையில போட்டான், நம்ம நல்லா வேலை செய்யணுங்கிறதுக்காகவா? அவனுக்கு என்ன நேர்த்திக்கிறனா இல்ல, அவனுக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அங்க கார் ஃபேக்டரி வச்சானா தண்ணி தரணும், தண்ணியை எடுத்து அந்த கார் ஃபேக்டரி அந்த கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் கொட்டணும். அதுக்கு அவன் நாட்டு அவன் மக்கள் அனுமதிக்க மாட்டான். பொல்யூஷன் பண்றான், அது செய்யறான், இது செய்யறான் சொல்லி 1000 கேஸ் போட்டு அந்த ஃபேக்டரி நிப்பாட்டிடுவான். என்ன பண்றான், இங்க இருந்து கட்டுறாங்க. இதான் உண்மை. சரி, இந்த அணு உலையெல்லாம் கட்டுறாங்களே, இந்தியாவில நீங்க மின்சாரம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ரஷ்யாக்காரன் வந்து அணு உலை கட்டுறானா? கூடாங்குளம் அணு உலை என்பது ரஷ்யாக்காரன் கட்டினது. ஏன் வந்து கட்டுறான், உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அணுகுண்டு தயாரிப்பது தான், இதுதான் உண்மை. ஏன் அணுகுண்டு தயாரிக்கணும், யுரேனியம் என்பது ஒரு பொருள், கதிரியக்க பொருள். அந்த யுரேனியத்தை அப்படியே நீங்க ஆட்டம்பம் செய்ய முடியாது. அணுகுண்டுகள் யுரேனியத்தை வைத்து செய்ய இயலாது. யுரேனியத்தை கதிரியக்கம் செய்து புளுட்டோனியமா மாத்தணும். அந்த கதிரியக்கம் செய்யப்பட்ட யுரேனியம் புளுட்டோனியமா மாறும். அந்த புளுட்டோனியத்தை தான் நீங்க வந்து அணுகுண்டுக்கு பயன்படுத்த முடியும். அந்த புளுட்டோனியம் மட்டும்தான் ரஷ்யாக்கும் தேவை, அமெரிக்காக்கும் தேவை. அப்ப என்ன பண்றான், யுரேனியத்தை புளுட்டோனியமா மாத்தணும். அதுக்கு என்ன தேவை, அணு உலைகள் தேவை. அந்த நாட்டுல வைக்கிறதுக்கு அவன் நாட்டு மக்களை அனுமதிக்கிறது இல்ல. நீ அணு உலை வைக்கிற, அது ஏதாவது பிரச்சனை விபத்தாச்சுன்னா நாங்க செத்து போறோம், இது தேவையில்லாத பிரச்சனை. அப்ப என்ன சொல்றான், இவனுக்கு எப்படி இருந்தாலும் அணுகுண்டு தேவை. என்ன பண்றான், இந்தியாவில வந்து அணு உலையை கட்டுறான். அப்ப இந்தியர்களுக்கு என்ன சொல்றோம், நாங்க மின்சாரம் தரோம், ஏன்னா இந்த யுரேனியத்துல இருந்து புளுட்டோனியமா மாறும்போது கொஞ்சம் மின்சாரம் நம்ம எடுத்துக்கலாம். உடனே என்ன பண்றான், நீ என்ன பண்ற, நானே யுரேனியம் தரேன், நீ அணுகுளை நாங்க கட்டிக்கிறேன், நானே உனக்கு கட்டிக்கிறேன், செலவு நானே பாத்துக்கிறேன், நீ இவ்வளவு கொடுத்தா போட்டு போதும், யுரேனியத்தை நானே போட்டு புளுட்டோனியம் மட்டும் எனக்கு கொடுத்துரு, இதான் அக்ரிமெண்ட். இது வெளிப்படையா எவனும் பேச மாட்டான், வெளிப்படையா எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டான். இதான் உண்மை. புளுட்டோனியத்தை இந்தியா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுத்துரும், யுரேனியத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு தரும். இத வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நடுவுல நீங்க ஏமாறணுங்கிறதுக்காக உங்களுக்கு மின்சாரத்தை நான் வந்து தரேங்கிற ஒரு ஏமாற்று பேச்சு. இந்தியா வந்து ஒரு வெயில் வெப்பமண்டலம், வெப்பமண்டலத்துல வந்து சோலார் பேனலை வச்சீங்கன்னா எவ்வளவு மின்சாரம் எடுக்கலாம் தெரியுமா? ஏன் சோலார் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏன் வைக்க முடியல? பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் இப்ப நீங்க எல்லாம் வீடு கட்டிருக்கீங்க, வீட்டுக்கு மேல ஆளுக்கு ஒரு சோலார் பேனல் வச்சீங்கன்னா போதுமே, தேவையான மின்சாரம் உங்களுக்கு வந்துருமே. ஏன் இதை செய்யறது இல்ல, செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைனா சால்வ் ஆயிரும். நீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போயிட்டு உங்க நாட்டு மக்களோட உற்பத்தி எல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தவங்க கையேந்தி நிக்கிற நிலைமையே ஏற்படாது. நீங்க கையேந்தி நின்னாதான் அதை வச்சு வர்த்தகம் செய்ய முடியும். அந்த வர்த்தக நிறுவனங்கள் உங்களை விடாது. அப்ப அந்த வர்த்தக நிறுவனங்கள் என்ன செய்யுது, எவவெல்லாம் ஏமாத்துறானோ, எவவெல்லாம் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கியோ, அவனுக்கு எல்லாம் காசை கொடுத்து அவன் அரசியல் பேச வைக்கும். இதான் உண்மை. அந்த நிறுவனங்கள் தான் பண்டு பண்ணுது. அரசியல்வாதிகளுக்கே அந்த நிறுவனங்கள் பண்டு செய்யுது. இவன் பேசினானா பேசுவான், செய்ய மாட்டான்னு அவனுக்கு தெரியும். ஏன் எங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு ஒரு வேலை வர மாட்டேங்கிறான், நாங்க பேசுவோம், பேசுறத செஞ்சிருவோம், அதனால வரமாட்டான். கோக்கு பெப்சிக்கு தடை, ஓட்டு போட்டு பாருங்க, கோக்கும் பெப்சி கண்ணப்படுதான்னு மட்டும் பாருங்க. வேணா நீங்க கக்கூஸ் கலருக்கு வேணா தனியா நாங்க சலுகை போட்டு தரோம். கக்கூஸ் கலருக்கு கோக் போட்டா நல்லா சீக்கிரம் கழுவிதான், ஹார்பிக்க விட நல்லா இருக்கா, அதுக்கு வேணா நீங்க கோக்கு பெப்சியை பயன்படுத்திக்கலாம். தடை, கோக்கு பெப்சிக்கு தடை செல்லட்ட அறிக்கையில வருது. இதை நாங்க செய்யற மாதிரி மட்டும் பாருங்க. இந்த பண்ண கோக்கு என்னங்கிறது, என்னங்க வெறும் கருப்பு கலர் சாயங்கிறது, சாயமும் சர்க்கரையும் அந்த சர்க்கரையும் இங்கதான் உற்பத்தி பண்றான், அந்த கருப்பு சாயத்தையும் தான் உற்பத்தி பண்றான். இங்க இருந்து தண்ணி அவன் தான் எடுக்கிறான், தண்ணி எடுத்து என்ன பண்றான், 3 ரூபாய்க்குறாங்க அந்த பாட்டில். ஒட்டுமொத்த பாட்டில் செய்வதற்கு கோக் நிறுவனத்திற்கு 3 ரூபாய் தான். அந்த 3 ரூபாய் அவன் செஞ்சு நமக்கு 30 ரூபாய் 35 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் போகுதுன்னு பாருங்க. இப்ப சமீபமா உன்னை பாத்துருக்கீங்க, பிச்சைக்காரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த பிச்சைக்காரங்கிற படத்துல லஞ்ச ஒழிப்பு, அதை பத்தி ஒரு பிச்சைக்காரர் சொல்லுவாரு.
என்ன சொல்றாருன்னா 500 நோட்டையும் 1000 நோட்டையும் தடை செய்து விட்டால் இந்தியாவில் லஞ்சம் ஒழிஞ்சிடும். காரணம் 500 நோட்டையும் 1000 நோட்டிலையும் தான் லஞ்சத்தை பதுக்குறாங்களாமா. அப்ப லஞ்சத்தை ஒழிப்பதற்கு 1000 நோட்டையும் 500 நோட்டையும் தடை செஞ்சா லஞ்சம் ஒழிஞ்சு போயிடும். இது நல்ல கருத்து மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல. ஏன் நாளைக்கு அவன் நீங்க முழுசா அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப இந்த பிரைவேட் வங்கிகள் என்ன செய்யுது? அப்ப அதுக்கு 1000 நோட்டும் 500 நோட்டும் அது ஒரு பெரிய ஆபத்தா வந்து நிக்கும். ஏன்னா 1000 நோட்டும் 500 நோட்டும் நீ வங்கிகள் உதவி இல்லாம நீங்க எடுத்துட்டு போவீங்க, செலவு செய்வீங்க, வாங்குவீங்க. அப்புறம் வங்கி வேணும். அப்ப என்ன பண்ற 1000 நோட்டும் 500 நோட்டையும் தடை செஞ்சுட்டானா, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகும்போது பெரிய கட்ட எடுத்துட்டு போக மாட்டீங்க. 100 ரூபா கட்ட என்ன பண்ணுவீங்க? அவன் கொடுக்குற பயோமெட்ரிக் கார்டு ஒரு ஸ்வைப் அதை எடுத்துட்டு போவீங்க. இதனால என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் அவன் காசு எடுப்பான். இதனால அவன் எத்தனையோ கோடி அவங்க பறிப்பான். யாரு? இந்த தனியார் நிறுவனங்கள். அப்ப என்ன பண்றான்? இந்தியர்கள் மத்தியில இந்த ஒரு தவறான எண்ணத்தை வைக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? பிச்சைக்காரன் ஒரு படம், அந்த பிச்சைக்காரன் படத்தை விஜய் ஆண்டனி வச்சு எடுக்க வைக்கிறாங்க. விஜய் ஆண்டனிக்கு ஏது காசு நீங்க கேட்க மாட்டீங்க. விஜய் ஆண்டனிக்கு காசு கொடுத்துருவாங்க. கொடுத்து இந்த காட்சி மட்டும் வைக்கி. இதை பாக்குற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? 500 நோட்டி 1000 நோட்டி ஒழிச்சுட்டா இந்தியால லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற செயல் திட்டத்துக்கு வருவாங்க. அதனால என்ன ஆகும்? வங்கிகளுக்கு லாபம், வங்கி முதலாளிகள் கொள்ளையடிக்கலாம். இதுதான் நோக்கம். ஒவ்வொரு விஷயமும் உங்களை சுத்தி ஒவ்வொரு விஷயமும் ஆபத்தானது. இதுதான் உண்மை. காட்டுல இருக்க நாய் நரிக்கு கூட தெரியும் தன ஒரு எதிரி யாருன்ட்டு. மறைமுகமா இருக்காங்க, நம்மள சுரண்டி சுரண்டி கொளுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இத இப்படியே நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா வீணா போயிருவோம். இதுதான் உண்மை. அதுக்காக தான் சொல்றோம், உங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், ஒரு முறை ஒரே முறை வாக்கு செலுத்தி பாருங்கள். அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க வந்து பிரச்சாரமே பண்ண மாட்டோங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க பிரச்சாரத்துக்குமே வரல, உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அடுத்த அடுத்து நாங்க தான் வந்துட்டு இருப்போம். இதான் உண்மை. ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் படிச்சவன், இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரியும். நான் சொன்ன அத்தனை கருத்துல இங்க கட்சியில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் உருவாகாது. இதான் உண்மை. இது கண்டிப்பா வெல்லும். இந்த எலெக்ஷன்ல வெல்லுதோ இல்லையோ, அடுத்த எலெக்ஷன்ல வெல்லுதோ இல்லையோ, கண்டிப்பா இது வெல்லும். நாம் தொடர் ஆட்சி தமிழகத்தில் நடந்தே தீரும். இதுல எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பா ஜெயிப்போம். ஏன்னா நாங்க உண்மையை பேசுறோம். உண்மை இன்னைக்கு ஜெயிக்கும். பொய் தான் பேசுறது கஷ்டம், உண்மையை பேசுறது ரொம்ப சுலபம். ஆபத்தே நான் பேசிட்டு போயிடலாம் உண்மையை. ஜாலியா பேசலாம் உண்மையை பேசுறேன். ஏன்னா யோசிக்க தேவையில்ல, எழுதி வச்சு படிக்கணும் அவசியம் இல்ல. ஸ்டாலின் மாதிரி எழுதி வச்சுட்டு எங்க அப்பா அதுலயே சந்தேகம். எங்க அப்பா கலைஞர் அவர்கள் பாத்துக்கோங்க, எழுதி வச்சு படிக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது, உண்மையை பேசுறோம். வாயில என்ன வருதோ அதெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு வர நாளைக்கு பின்னாடி பிரச்சனை ஆகுமே, அவங்க திட்டமே திட்ட திட்ட வேண்டிய ஆளுங்க தான் திட்டம். உங்க மனசாட்சி நீங்க கேட்டு பாருங்க, அவங்களை திட்டலாமா வேணாமா? அதிமுகவையும் திமுகவையும் திட்டலாமா வேணாமா? திட்டணும், கேவலம் கேவலமா திட்டணும். அந்த நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக திமுக என்பது தீய கெட்ட சொல்ல மாறணும் தமிழ்நாட்டுல. போனா அதிமுக காரா, போனா திமுக காரனா அது கெட்ட வார்த்தை. அப்படி மாறணும். அந்த மாறக்கூடிய நிலையில தான் இருக்கு. அதை மாத்தணும். அதை மாத்தணும்னா ஒரே வழி, உங்க கையில இருக்க சுட்டு வரல பயன்படுத்துங்க. வர தேர்தல்ல இரட்டை மிருகத்துக்கு போடுங்க. இந்த தொகுதியில் வேட்பாளராக தனஞ்சலியன் அவர்கள் நிற்கிறார்கள். நான் சொல்லிட்டேன், அவர் உங்களுக்கு இப்ப சொன்னாரு பாருங்க, அந்த டாஸ்மார்க் நான் வந்தா கண்டிப்பா டாஸ்மார்க் மூடுறேன்ட்டு. அதை அவர் செய்யுங்க. அடுத்த முறை அவருக்கு நீங்க வாக்களிக்க போறது கிடையாது. இந்த உளவியலுக்கு நீங்க வந்துருங்க. இந்த உளவியல் தான் தேவை. ஒருத்தர் உங்ககிட்ட சத்தியம் பண்றாரு, அந்த சத்தியத்தின்படி அவர் நிக்கலாம், அவர் தூக்கி அடிங்க. அண்ணன் சீமான் அவர் சத்தியம் பண்றாரு, இப்படி வந்தா நாங்க செய்வோங்கிறாரு. அது செய்யலாம், அவரையும் நீங்க தூக்கி அடிக்கணும். இதுதான் உண்மை. அவரு தான் எங்க தலைவர். கொள்கை மட்டுமே எங்களுக்கு தலைவர். இதுதான் உண்மை. கொள்கை மட்டுமே எங்களுக்கு தலைவர். கொள்கை மாறினா அவர் எங்களுக்கு தலைவர் கிடையாது. திருப்பி நாங்களே திருப்பி திருப்பி பேசுவோம். இதான் உண்மை. அதனால கொள்கை இருப்ப கொள்கை இருக்கிறதாங்க தலைவர். கொள்கை இல்லாதவன் சும்மா பெரிய அதுங்கிறதுக்கு நாங்க தலைவரை ஏத்துக்கல. அதனால எங்களை பய எங்களை வந்து இங்க வந்து தீவிரவாத இயக்கம், இவங்க வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க. ஆமா, உண்மையை நான் சொல்லி பாருங்க பாருங்க. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, ஆங்கில புலமையில நிறைய பேர் இல்ல போல. தீவிரவாதம், ஆமா நாங்க தீவிரவாதிகள் தான். தீவிரவாதிகள் என்ன? ஆக்டிவிஸ்ட். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாருங்க, தீவிரவாதி. தீவிரம்னா ஆக்டிவ், தீவிரவாதி ஆக்டிவிஸ்ட். ஆக்டிவிஸ்ட், ஆமா நாங்க தமிழ் ஆக்டிவிஸ்ட். ஆமா, டெரரிஸ்ட் கிடையாது. டெரரிஸ்ட் பயங்கரவாதி, நாங்க தீவிரவாதி. டெரர்னா பயங்கரம், டெரரிஸ்ட் பயங்கரவாதி, நாங்க தீவிரவாதி ஆக்டிவிஸ்ட். இதான் உண்மை. அவங்க சொல்றது தப்பே கிடையாது. ஆமா நாங்க தீவிரவாதி தான். ஏன்னா நம்ம மக்களுக்காக தீவிரமா இருக்கோம். அவன் அவனே உண்மையை ஒத்துக்கிறான், நாங்கள் இனவெறியர்கள் தான். ஆமாம், நாங்கள் இனவெறியர்கள் தான்.
மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்க எல்லாம் இனவெறியர்கள் நினைச்சீங்கன்னா ஆமாங்க, நாங்க இனவெறியர்கள். இனத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வெட்டுவோங்க, இதான் உண்மை. இனவெறியர்கள் தான். இந்த இனவெறியர்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க, இனம் எப்படி உருப்படுதுன்னு பாருங்க. இல்ல மாற்று இனத்துக்கு தான், தெலுங்கனுக்கும் கன்னடனுக்கும் மலையாளிக்கும் தான் நான் வாக்கு செலுத்துவேனா, செலுத்தி பாருங்க. பத்து வருடத்தில் தமிழருடைய நிலைமை, தமிழ் இனத்துடைய நிலைமை எந்த இடத்துல நிற்கும்னு யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.